கர்மா குரு நினச்சா பண்ண முடியுமா, குலதெய்வம் நினச்சா பண்ண முடியுமா? நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணுங்கிறது தான் உண்மையான உங்களுடைய கடமை. அது அந்த கடமைக்கு உதவிக்காக தான் அந்த கர்மாக்கள்லாம் கொடுக்கப்படுது. எல்லாமே ஒரு மாற்று வழின்னு சொல்லி சொன்னால் அந்த மாற்று வழியை வந்து இன்னொருத்தர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கையிலே இருக்குது. குரு தான் வந்து மாற்றணுங்கிறது இல்லை. குரு குலதெய்வம் அதுதான், குருவோ குலதெய்வமோ வந்து மாற்றணும்னுட்டு ஒன்றும் இல்லை, நீங்களே மாற்றிக்கிடலாம். கர்மா கர்மிக் தியரி அப்படின்றதில் இப்போ வந்து இப்போ என்கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து பேங்கில் இருந்து வச்சுங்க, அது நான் வந்து ஃபஸ்ட்டு 10 வருஷத்துலேயே செலவழிச்சுட்டு அப்புறம் கஷ்டப்படலாம். ஆனால் வந்து அது வந்து முதல்ல செலவழிக்காது இருந்துட்டு அப்புறம் வச்சுக்கலாம் என்ன பணத்தை. ஆனால் அதை வந்து அது யார் டிசைட் பண்ணுறாங்க? அது வந்து குரு வந்து நினச்சா மாற்ற முடியுமா? இப்போது எனக்கு வந்து இப்போ ஒரு கிரிட்டிக்கல் பீரியட், அப்போ வந்து எனக்கு ஹெல்ப் வேணும். அந்த குட் கர்மாவை மட்டும் எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு பேட் கர்மாவை பின்னாடி கஷ்டப்படுறதெல்லாம் பின்னாடி பட்டுக்கலாம் அப்படின்னு குரு நினச்சா பண்ண முடியுமா, குலதெய்வம் நினச்சா பண்ண முடியுமா? என்னுடைய குரு ஒருத்தர் இங்கே இருக்கார், இதுதான் ஃபேமிலி மேன் தான். அது ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், உன்னுடைய குரு நினச்சாலோ அல்லது உன்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வம் நினச்சாலோ அதை அலாட் பண்ணுறதை வந்து மாற்றி பண்ணலாம். இன்றைக்கி இப்போ என் பையன் கல்யாணம், இப்போ இந்த டைம் எனக்கு உடம்பு சரியில்லாத போகணுன்னு இருந்துச்சுன்னா அதை போஸ்ட்போன் பண்ணலாம் அவர் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த டெஸ்டினி அந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்லை, மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறதில்ல, உங்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படலை. இல்லை, எனக்கு நேச்சுரலாக டெஸ்டினி மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கி ஜுரோன்றது நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண முடியுமா? வர்றது வந்து தான் தீரும், அது வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது இல்லை, அதான் திருப்பி மாற்றி வைக்க முடியுமா? இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் நான் வாரேன். நான் இப்போ முதல்ல அதாவது நல்லா கஷ்டம் முதல்ல வந்து கர்மாக்கள்ங்கிறதே ஒரு தண்டனைன்னுட்டு கிடையாது. இல்லை, அதுக்கு தான் நான் வாரேன். அது நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, தண்டனையாக கொடுக்கப்படலை. நானும் அதை நானும் நீங்கள் தண்டனைன்னு சொல்கிறீங்கன்னு நானும் சொல்லலை, தண்டனை இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. வேறு ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நல்லது செய்யணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு வந்து உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணுங்கிறது தான் உண்மையான உங்களுடைய கடமை. அது அந்த கடமைக்கு உதவிக்காக தான் அந்த கர்மாக்கள்லாம் கொடுக்கப்படுது. அதனால் உங்களோட வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஒரு மாற்று வழின்னு சொல்லி சொன்னால் அந்த மாற்று வழியை வந்து இன்னொருத்தர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கையிலே இருக்குது. குரு தான் வந்து மாற்றணுங்கிறது இல்லை, குரு குலதெய்வம் அதுதான், குருவோ குலதெய்வமோ வந்து மாற்றணும்னுட்டு ஒன்றும் இல்லை, நீங்களே மாற்றிக்கிடலாம். உங்கள் நோக்கம் வந்து நல்லதே நினச்சி நல்லதே செய்யணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் செஞ்சாலும் அந்த பிரச்சனை அந்த சில இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியறது இல்லையே. இல்லை, அது நீங்கள் வந்து நீங்கள் அந்த முடிவுக்கு வாங்க, எல்லாமே உங்களுக்கு தானாகவே மாறும். நல்ல எண்ணம் தான், நல்ல எண்ணம் வச்சுட்டு தான் நல்லது தான் நடக்குது. அதெல்லாம் டவுட் கிடையாது, டெஸ்டினியில் டவுட் கிடையாது. இது அவங்க நினச்சா மாற்ற, குரு நினச்சாலும் மாற்ற முடியுமா? அதை இல்லை, இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் அது மாத்துறதுங்கிறதே வந்து ஒரு நல்ல பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணமாக வந்து சொன்னால், நல்ல விஷயத்த மாற்றலாம், மோசமான விஷயத்த மாற்றலாம்னு சொன்னால் இது மாற்றுறதுடைய நோக்கம் வந்து என்னங்கிறது வந்துடுது பார்த்தீங்களா? மாற்றணும்னு சொல்லி சொன்னாலே உண்மையிலே உங்களுக்கு கர்மா வந்து நல்லதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுடுங்களேன். இப்போ மாற்றுறதுனா என்ன தப்பாயிருது? தப்பாக தானே ஆயிரும். அது நல்லதுக்காக கொடுக்கப்பட்டதை மாற்றி அமைச்சா என்ன எப்படி தப்பாலாம் ஆகும்? அதனால் இப்போ மொத்தத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உதவிக்கு வந்துடும். இப்போ நீங்கள் கர்மா வந்து அது மாறுறதுனாலேயோ மாற்றாதனாலேயோ அது நீங்கள் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதுங்க.
நீங்கள் நல்லதே நினச்சி நல்லதாக பண்ணீங்கன்னா உங்களுடைய கர்மா உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறது தான் நான் என்னுடைய தாட்டு இந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் குரு நினச்சா அது வந்து போஸ்ட்போன் பண்ணலாம், நீங்கள் விட்ரா பண்ண வேணாம், வயசான பிறகு பணம் தேவைப்படும், விட்ரா பண்ணால் வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கலாம் கரெக்டாக பண்ணலாம். உனக்கு அந்த டெஸ்டினி இருந்தால் கூட அது சரி பண்ணிடலாம் அவங்களுடைய துணையோட, குலதெய்வத்தினுடைய துணையோட இல்லை குருவோடைய துணையோட பண்ணலாம். சரி, எல்லாத்தையுமே வந்து இதான் சொல்லலாம், மொத்தத்தில் கர்மாவே உங்களுக்கு உதவிக்கு தான் வந்திருக்கு, உதவிக்கு பயன்படுத்திக்கிடுங்க. அது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதுக்காக வந்திருக்குன்னுட்டு எதையுமே எடுக்காதுங்க. நீ கஷ்டம் கொடுக்குறதுக்காக வந்தாலும் மாற்றி அமைக்கணும், உதவி பண்ணுறதுக்கு வந்தனா ஏன் மாற்றணும்? நம்ம லெவலுக்கு அந்த ஐடியா தான் முடியுது, ரொம்ப இதாக திங்க் பண்ண முடியல. சரி, அவர் மாத்திரா இருந்தா மாத்திடுங்க. இல்லை அது எனக்கு இல்லை, அவர் அவரால் மாற்ற முடியுதுன்னு நினைக்கிறேன் நான், ஆனால் சொல்ல மாட்டேன்றாரு. அவர் வந்து அவர் நினைச்சாவே இப்போ எனக்கு என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து அது அது காதில் கேட்டாலே நம்மளுக்கு அது கரைஞ்சிடுது. அவர் வந்து இது கிடையாது, பெரிய ஞானின்னு சொல்லலாம், பட் பெரிய இது கிடையாது. அவருடைய பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஒரு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் கிடையாது. நம்மளை நம்மளை மாதிரி தான் இருப்பார், சாதாரணமாக இருக்கிறதா இருக்கார். ஆனால் அவருக்கு பார்த்தா அவருடைய இது தெரியுது. சரி சரி.